Experience Dubai Expo Trip at ₹59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company. விடுதலை புலிகளை அழித்து விட்டோம். வெற்றி வெற்றி என்று இருமாப்பில் இருந்த இலங்கை அரசு இன்று கடன் கேட்டு உலக நாடுகளின் முன்பு கைகட்டி நிற்கிறது. போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணையை அனுமதிக்க மாட்டோம் என்று திமிரோடு சொல்லி வந்த இலங்கை இப்போது சர்வதேச நாடுகளிடம் உதவி கேட்டு மன்றாடி கொண்டிருக்கிறது. ஒரு டீ ஒரு பன் என்பதே வசதியின் அடையாளமாக மாறிவிட்டது இலங்கை. பெட்ரோலும் காய்கறிகளும் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுவிட்டது. சிலிண்டர் விலை உயர்வு, மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டால் மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். மீண்டும் விறகடுப்பிற்கும் மாறியுள்ளனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் இலங்கை முழுவதும் உள்ள சுமார் 90% அதிகமான உணவகங்கள் மூடப்பட்டு விட்டது. விறகடுப்புகளில் சமைக்கும் உணவகங்கள் மட்டுமே திறந்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரிசி ஒரு கிலோ 200 ரூபாயாகிவிட்டது. பருப்பு கோதுமை என்று எல்லா உணவுப் பொருட்களின் விலையும் ஏறத்தாழ 2 மடங்கு விலையேறிவிட்டது. இப்படியான விலையேற்றத்திற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகிறது. இலங்கையின் தலைவர்கள் சீனாவை நம்பியதும் சீனாவின் கடன் வலையில் சிக்கியதும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. அதோடு சமீபமாக இலங்கையில் கொண்டு வந்த விவசாய சீர்திருத்தங்களும் மரபு வழி விவசாயத்தை மேற்கொண்டதும் உணவுப் பொருள் பற்றாக்குறைக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அத்தோடு அந்நிய செலாவணியை தாராளமாக செலவு செய்ததும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரிவர கவனிக்க தவறியதும் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கை பொருளாதாரத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை கொரோனாவால் முடங்க அந்த வருவாயும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பல நாடுகளும் கொரோனாவில் இருந்து மீள நடவடிக்கை எடுத்துவிட்ட போதிலும் அப்படியான திட்டமும் சூழலும் இலங்கையிடம் இல்லாததும் இலங்கையை மேலும் பாதாளத்தில் தள்ளியுள்ளது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்ய போர் வேறு தொடங்கிவிட்டது. இது ஏற்கனவே அடிபட்டு ரணமாகி போயுள்ள இலங்கையை எழுந்திருக்கவே விடாது போல. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் தவறான கொள்கைகளும் நிர்வாக தவறுகளுமே ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமாகி இப்போது இலங்கை மக்களை வாட்டி வதைக்கிறது. இயற்கையின் வரப்பிரசாதம் இலங்கை, இந்திய துணைக்கண்டத்தின் மிகப்பெரும் தீவு, அழகான குட்டி நாடு, இப்படித்தான் பார்க்கப்படும் இலங்கை. ஈழத்தமிழர், இந்திய தமிழர், சிங்களர் என இனத்தாலும் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் பௌத்தம் என்று மதத்தாலும் சில வேறுபாடுகள் இருந்தாலும் அற்புதமான இயற்கை வளங்களை சரியாக பகிர்ந்து பயன்படுத்தி இருந்தால் அந்த நாடு செழிப்பான நாடுகளில் ஒன்றாக இருந்திருக்கும். ஆனால் இன்று இலங்கை அல்லோலகல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாடு திவாலாகிவிடுமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர் இலங்கை மக்கள். எந்த நாடாவது உதவுமா, எப்படியாவது தப்பித்துவிட மாட்டோமா என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசு. இந்தியாவிடம் கூட இப்போது 1 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது சுமார் 7,500 கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கின்றனர். கடனில் மூச்சடைத்து எப்போது மூழ்குமோ என்று இருக்கும் இலங்கைக்கு இந்தியா காலத்தே ஆற்றியிருக்கும் இந்த உதவி நிச்சயம் அந்நாட்டிற்கு அருமருந்துதான். Dubai Expo Trip at ₹59,999 with GT Holidays, Tamil Nadu's number one travel company.